இந்தியாவோட நம்பர் ஒன் புரோக்கரான அலையன்ஸ் ப்ளூல உங்க டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணி 3000 ரூபாய் மதிப்புள்ள வவுச்சரை ஃப்ரீயா பெறுங்க. வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை எஸ்பிஎல் லக்ஷ்மன் பார்வை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் அருள்மொழிவர்மன். இன்னைக்கு நம்ம எஸ்பிஎல் சார் கூட வந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய பல விதமான விஷயங்களை பத்தி, கொரோனா, அரசியல், நிதி ஒதுக்கீடு அப்படிங்கறத பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போறோம். வாருங்கள், அவரோட ஒரு கை மூலமான ஒரு நேர்காணல். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். அரசு சொல்லக்கூடியதை ஒரு ஊடகவியலரா நீங்க பின்பற்றும் போது மக்கள் இனிமே அதிகம் பின்பற்ற ஆரம்பிப்பாங்க. பார்த்து கொண்டிருக்க மக்களும் பின்பற்றாங்க நம்புறேன். சார், தொடர்ந்து கரோனா தொடர்பா மத்திய அரசு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகளை ரொம்ப கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நேற்று பிரதம அமைச்சர் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட ஒரு அனைத்து கட்சி கூட்டம் ஒண்ண முன்னெடுத்தாரு, பண்ணி முடிச்சாரு. ரொம்ப நாளா பல அரசியல் ஊடகங்கள் குறிப்பிட்ட சொல்லணும்னா, நீங்க கூட ஒரு சில இடங்களை சொல்லியிருக்கீங்க, இன்க்ளூசிவா போக மாட்டேங்கிறாங்க, ஒரு சென்ட்ரலைசேஷன் தெரியுது மத்திய அரசு சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு நேற்று எடுத்த முடிவை எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு டீசென்ட்ரலைசேஷன், ஒரு அனைத்து கட்சி கூட்டம்ங்கிறது ஒரு பரந்துபட்ட ஒரு இன்க்ளூசிவான ஒரு பார்வை அப்படிங்கிறாங்க. ஒரு சாரார் அது என்னங்க, ஒரு 5 MPக்கு மேல இருக்கிற கட்சி மட்டும் தான் கூப்பிடுவீங்களா, இது பேர் அனைத்து கட்சி கூட்டமானு இந்த ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி நேரத்துல போய் இப்படி விமர்சிக்கிறாங்கன்னு ஒரு பார்வை வைக்கிறாங்க ஊடகவாளரா. உங்கள் பார்வை என்ன சார்? இல்ல, இது மாதிரியான ஒரு தேசிய அளவில் ஒரு பேரிடரை, ஒரு அதன் மூலமாக ஏற்படுகிற நெருக்கடியை சந்திக்கிற போது ஆட்சியாளர்களை எந்த விஷயத்துல விமர்சிக்கணும் அப்படின்னு ஒரு வரையறை இருக்கு. அது நியாயமே இருந்தால் கூட, இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கிற கட்சிகளுடைய தலைவர்களோட பேசலாம் அப்படின்னு தான் பிரதமர் விரும்பினார். அவருடைய இயல்புக்கு இது புதுசு, வரவேற்கப்பட வேண்டிய ஒரு புதிய மாற்றம் தான். ஏன்னா பல விஷயங்கள்ல அவர் தன்னிச்சையா தான் இதனால் வரைக்கும் முடிவு எடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டலாம்னு நினைச்சேன். அந்த அனைத்து கட்சி கூட்டம் சொல்ற போது நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கிற பிரதிநிதிகளை கொண்டிருக்கிற கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லாம் பேசணும்னா 30-40 பேருக்கு மேல வரும், ஒட்டுமொத்த அகில இந்திய அளவுல பார்த்தா. சோ இந்த நெருக்கடி நேரத்துல அவங்கள நேரில் அழைச்சு பேசுறதும் நடக்காத காரியம். வீடியோ கான்ஃபரன்ஸ்லயும் ஒரு 30-40 பேர்லாம் அவர் விவாதம் பண்ண, அந்த விவாதமே அர்த்தம் இல்லாததா போயிடும். அதனால ஒரு வரையறை ஒண்ணு வச்சு 5 MPக்கள் மற்றும் அதற்கு மேலுள்ள MPக்களை கொண்டிருக்கிற கட்சிகளுடைய தலைவர்கள் அந்த நாடாளுமன்ற குழு தலைவர்களோட பேசியிருக்கிறார். அது அதை தாண்டி அதுக்குள்ள போய் விமர்சிக்கிறதுல எதுவுமே இல்லை. அது ஒரு பிரதமரிடம் ஏற்பட்டிருக்கிற ஒரு நல்ல மாற்றம் அப்படின்னு எடுத்துக்கிடலாம். ஆனா இந்த நல்ல மாற்றத்துக்கான விதை ஒரு 4 நாள் முன்னாடி அழைப்புகள் போக ஆரம்பிச்சிடுச்சு. ஸ்டாலின் கிட்ட பேசினார், எடப்பாடி கிட்ட பேசினார், ஈவன் அந்த கூட்டத்துக்கு வராத, வர வாய்ப்பு இல்லாத டாக்டர் அன்புமணி கிட்ட கூட பிரதமர் போன்ல பேசினார். அந்த அளவுக்கு எதிர்கட்சிகளை மதிக்கிறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த சென்ட்ரலைசேஷன், டீசென்ட்ரலைசேஷன் எங்க வருதுன்னா, இந்த கூட்டத்துக்கான அழைப்புகளை ஒரு பக்கம் அனுப்பிக்கிட்டே மத்திய அமைச்சரவையினுடைய அவசர கூட்டத்தை கூட்டி ஒரு விவாதம் நடத்தி ஒரு அவசர சட்டம் கொண்டு வந்தாங்க. என்னன்னா, நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்துல 30% பிடிக்கலாம், யாருமே அதை ஆட்சேபிக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா பல MPக்கள் தங்களுடைய சில மாத ஊதியத்தை, ஒரு வருட ஊதியத்தை கூட கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்கன்னா, ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சா சபாநாயகர் மூலமா, எல்லாருமே அதை மனம் வந்து செய்வாங்க. அது ஒண்ணு கான்ட்ரவர்சி இல்லை. ஆனால் இந்த MPக்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதி என்று ஒதுக்கப்படுகிற 5 கோடி ரூபாய் நிதியை 2 ஆண்டுகளுக்கு ரத்து செய்யறோங்கிற ஒரு விஷயம், அதனுடைய நோக்கம், இறுதி நோக்கம் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்துல அந்த நிதியை முழுக்க முழுக்க அதற்கே பயன்படுத்தலாங்கிற ஒரு நல்ல நோக்கம் இருந்தா கூட, நீங்க எல்லா கட்சிகளையும் அந்த ஆலோசனைக்கு வாங்க, உங்களுடைய ஆலோசனைகளை சொல்லுங்கன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிற போதே ஒரு அவசர சட்டத்தை நிறைவேற்றி அதன் மூலமாக இந்த MPக்களுடைய உரிமையை பறிக்கிற மாதிரியான விஷயம் தான் அது. உரிமையை பறிச்சுட்டாங்க, என்ன உரிமையை பறிக்கப்பட்டு இல்ல ஏன்னு சொல்றேன் கேளுங்க. அதே விஷயத்த அரசு ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சாலே அதை ஏற்றுக்கிற மனப்பான்மையில MPக்கள் இருக்கிறாங்க. அதாவது பாலம், ரோடு போடுறது, கழிவுநீர் வசதிகள் செஞ்சு கொடுக்கறது, பள்ளிகளுக்கு கட்டடம் கட்டி கொடுக்கறது, அப்படி மாதிரியான சில கட்டமைப்பு விஷயங்களுக்கு தான் அந்த நிதியை பெரும்பாலும் பயன்படுத்துறாங்க. இவங்க என்ன சொல்லிருக்கலாம், இந்த இக்கட்டான சூழல்ல இந்த நிதியை இனிமேல் அல்லது இந்த ஆண்டு அல்லது அடுத்த ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்தாதீங்க, உங்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதி முழுக்க முழுக்க கொரோனா எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கு கொள்கிற அளவுக்கு அதற்குரிய மருத்துவ தேவைகள், அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை செய்யறதுக்கு பயன்படுத்துங்கன்னு ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சா எந்த MPயும் எதிர்த்து கேள்வி கேட்பாங்களா? சரி, அந்த முடிவை ஒரு 3 நாள் வெயிட் பண்ணா 8ஆம் தேதி அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டம் நடக்குது. அதுல பிரதமரே கூட அந்த கருத்தை முன்வச்சு முக்கியமான சில மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தலைவர்கள்ட்ட வெளிப்படையா வச்சாருன்னா அது நம்ம கருத்தை கேட்கிறாருன்னு ஒரு ஜனநாயகம் அதுல இருக்கும்.
என்ன அவசியம் வந்துச்சு? மூணு நாளைக்கு முன்னாடி அவசர சட்டம் நிறைவேற்ற வேண்டிய கட்டம். அதுதான் இது ஒரு அவமானப்படுத்துற செயல் மாதிரிதான் தெரியும். மாநில சுயாட்சி பார்வையில வந்து பாத்தீங்கன்னா அந்த அதனாலதான் கேரள முதலமைச்சர் அந்த வார்த்தை, இது பெடரலிசத்தையே வந்து கேள்விக்குறியாக்குன்ற வார்த்தையை பினராயி விஜயன் பயன்படுத்தினார். ஏதோ என்ன ஒரு அவங்க மத்திய அரசு கொடுக்குற நிதி ஒரு அவசர காலத்துக்கு அவங்களே எடுத்துக்கிட்டாங்களே ஒற்றை விரல கடந்து போக முடியாது. இது மாதிரி நீங்க எல்லா விஷயத்தையும் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அந்த நோக்கமே அந்த கட்டமைப்பே சிதஞ்சு போயிடும். ஓ, இந்த நேரங்கிறது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியா இல்லையா? நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம், இந்தியா முழுக்க மகாராஷ்டிரா, இப்ப ரெண்டாவது தமிழ்நாடு இருக்கு, அடுத்து கேரளா இருக்கு. இந்த நேரத்துல அவங்க செய்யறது எப்படியும் இதே மாதிரி தொடர்ந்து கண்டினியூ பண்ணிடுவாங்க, இதே மாதிரி மாநில உரிமைகளை பறிப்பாங்கன்னு இந்த நேரத்துல பேசுறது சரியா சார்? இப்ப நீங்க செஞ்ச ஒரு விஷயம் சட்டத்துக்கு விரோதமானது, ஜனநாயக மாண்புகளுக்கு மாறானதுன்னு சொல்ற விஷயத்த ஒரு நிமிஷம் காது கொடுத்து அவங்க கேட்கணுங்கிறனா நீங்க இந்த விஷயத்த செய்யுங்க சார். அந்த 5 கோடி கொரோனா எதிர்ப்புக்கான விஷயங்கள்ல பயன்படுத்துங்க, மருத்துவ உபகரணங்கள் வாங்க பயன்படுத்த ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சா எம்பிக்கள் செய்ய போறாங்க. இப்ப வந்து 7000 கோடி கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த எம்பிக்கள் வந்து எடுக்கிறது 7000 கோடி வருதுன்னு சொல்றாங்க. 7000 கோடி கொரோனாவிற்காக தான் போக போகுது, இதுல என்ன பாரபட்சம் பாத்துட்டாங்க? இது அந்த எம்பிக்களுக்கே சொன்னா என்ன, யாரு கேட்க மறுக்கிற? ஒரு சர்க்குலர் அனுப்பி இந்த இந்த நிதியை இனிமேல் வந்து வென்டிலேட்டர் வாங்குறதுக்குதான், மாஸ்க் வாங்குறதுக்குதான், மாத்திரைகள் வாங்குறதுக்குதான், டாக்டர்களுக்கான பாதுகாப்பு கவசங்கள் வாங்குறது, இந்த மாதிரியான அடிப்படை கட்டமைப்பு குறிப்பா கொரோனாவுக்கு எதிர்ப்புக்கு தேவையான இந்த விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்துக்கன்னு ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சா எந்த எம்பி சார் எதிர்த்து கேள்வி கேட்பாங்க? நீங்க ஒரு அவசர சட்டம் போட்டு அதை நிறைவேற்றுகிற போதுதான் அதை ஒரு அவமானகரமான செயலாக தங்களுடைய உரிமைகள் பறிபோகிறதா நினைக்கிறாங்க. நீங்க என்ன அட்வைஸ் பண்ண இன்னொன்னு சொல்லட்டுமா, எம்பி நிதியை தான் விரும்பியபடிலாம் ஒரு எம்பி பயன்படுத்த முடியாது, அதுக்குன்னு நாம்ஸ் இருக்கு, கைட்லைன்ஸ் இருக்கு, அதை மீறி எல்லாம் அவங்க எடுத்து தங்களுடைய சட்ட பாக்கெட்ல போட்டு முடியாது, தூக்கி அப்படி தூக்கி வச்சுட்டு போயிட முடியாது. அந்த நாம்ஸ்ல இந்த கண்டிஷனை சேருங்க, வர இந்த நிதியாண்டுல வரப்போற நிதியாண்டு ஆகிய 2 ஆண்டுகளில் இந்த நாங்கள் சொல்ல போகிற இந்த விதிமுறைகள் தான் அமல்ல இருக்கும். முழுக்க முழுக்க கொரோனா தொடர்பான விதிமுறைகள் சொன்னீங்கன்னா எந்த எம்பி சார் கேட்காம இருக்க போறாங்க சொல்லுங்க? அவங்களோட தனிப்பட்ட உரிமையா இல்லையே, நீங்க சொல்ற கைட்லைனை கேட்கறது தானே எம்பிக்கள் தயாரா இருக்கிறாங்க. சோ அந்த ஒற்றை வரிய புரிஞ்சுக்கிடாம இவ்வளவு அவசரமாக அந்த அவசர சட்டத்தை நிறைவேற்றி அதை செய்ய முனைந்தது தவறு. சரி சார், இப்போ இதே விஷயத்துல வந்து இன்னொரு ஒரு பாயிண்ட முன்வைக்கிறாங்க, என்னன்னா நிதி ஒதுக்கீடு அப்படிங்கிறது மாநிலங்களுக்கு மாநிலம் வேறுபட்டுக்கிட்டு இருக்கிறது நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை வந்து ஆதரிப்பவர்கள் இன்னும் முழுமையா நிதி ஒதுக்கப்படல, இப்பதான் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல பாத்தீங்களா, வட இந்திய மாநிலங்களுக்கு அதிகமா ஒதுக்கிருக்காங்க, பாத்தீங்களா தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கம்மியா ஒதுக்கிருக்காங்க, பார்ஷாலிட்டி பாக்குறாங்க அப்படின்னு பேசுறது சரியா சார்? இல்ல சார், இத ஆதரிப்பவர்கள் ஒரு வார்த்தையை நீங்க பயன்படுத்தினீங்க, அது எனக்கு கேட்கிற போதே ஆக்வேர்டா இருக்கு. நீங்க பயன்படுத்தல, பொது வழியில் இருக்கிற விஷயத்த நீங்க எனக்கு சொல்லி காமிச்சீங்க, சொல்லி காமிக்கிறதே எனக்கு ஆக்வேர்டா இருக்கு. இதுல என்ன ஆதரிக்கிறது எதிர்க்கிறது? ஒரு விஷயம் நடக்குது, அரசு ஒரு செயல்பாட்டை செய்கிற போது அதில் ஒரு பாமர மனிதனுக்கு புரியாத விஷயங்கள்ல சில சந்தேகங்களை எழுப்பினா அதை ஆதரிக்கிறதாவோ எதிர்க்கிறதாவோ ஆகாது. அந்த பதமே நமக்கு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எதனால இந்த விவாதம் வருது? கொரோனாவுக்கு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் இதை ஒரு பேரிடராக அறிவிச்சாங்க. முதல் வாரம் 2வது வாரம் ஒரு பேரிடரை அறிவிச்சிட்டாங்க. பேரிடர் நிவாரண நிதி அப்படின்னு ஒன்னு தேசிய அளவுல இருக்கு, மாநில அளவுல இருக்கு, SDRF. அந்த மாநில அளவிலான பேரிடர் நிவாரண நிதிங்கிறது ஒரு 25 ரூபா மாநில அரசு அதுல டெபாசிட் பண்ணுச்சுன்னா 75 ரூபா மத்திய அரசு கொடுத்து 100 ரூபாய் அந்த அக்கௌண்ட்ல இருக்கும். நல்லா கவனிங்க, நாம 100 ரூபா போட்டா அவங்க 300 ரூபா போடுவாங்க, 400 ரூபா அந்த அக்கௌண்ட்ல இருக்கும். அந்த 400 ரூபா அக்கௌண்ட்ல இருக்கிறத மாநில அரசு தன் மனம் போன போக்கில் தான் விரும்புகிற நேரத்தில் எடுத்து செலவு பண்ண முடியாது, செலவு பண்ண கூடாது, அது விதிமுறை. இப்போ அந்த மாதிரி இருக்கிற நிதியில நீங்க இது ஒரு தேசிய பேரிடராக இருக்கிறதுனால கொரோனா விஷயம், இந்த அளவு நிதியை நீங்க எடுத்து பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு ஒரு அனுமதி தான் அந்த 11,000+ கோடி ரூபாய் அவங்க அன்னைக்கு விடுவிச்சது. அந்த அடிப்படையில அப்போ தேவை என்ன? பேரிடர்னா அது புயலோ அல்லது ஒரு ஒரு சுனாமி மாதிரியான விஷயங்கள் அல்ல, பூகம்பம் மாதிரியான பேரிடர் அல்ல, இது ஒரு நோய் தொற்று. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பருவம், மகாராஷ்டிராவுக்கு எவ்வளவு பருவம், டெல்லிக்கு எவ்வளவு பருவம், எத்தனை பேருக்கு பருவம்னு நம்மளால கணிக்க முடியாது. ஆனால் இதுவரைக்கும் நடந்திருக்கிற கணக்குகள் நம்ம கையில இருக்கிறத வச்சு பார்த்தா எந்தெந்த மாநிலங்கள் மோஸ்ட் அஃபெக்டட் அப்படின்ற கேட்டகரியில வருதுங்கிறது பார்த்தாலே தெரியும். அப்போ பேரிடர் நிவாரண நிதி என்றாலும் கூட அது கொரோனாவை ஒழிப்பதற்கான தேவைக்கு பயன்படுகிற போது அது எந்த மாநிலங்கள் அதிகமா பாதிக்கப்பட்டுச்சோ அந்த அளவுக்கு தான் அந்த ஒதுக்கீடு இருக்கணும்னு எதிர்பார்க்கறது ஒரு குறைந்தபட்ச அறிவுள்ள எவரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு. இப்போ வட இந்திய மாநிலங்களை ஒப்பிடும் போது தமிழ்நாடு பாத்தீங்களா, மருத்துவத்துறையில எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறோம்னு நீங்களே பல இடங்களை சொல்லியிருக்கிறீங்க. அப்ப நமக்கு நிறைய கட்டமைப்புகள் இருக்கு, நிறைய ஆரம்ப சுகாதார மையங்கள் இருக்கு,
நம்ம இடத்துல 300 பேரை பாதுகாப்பதுக்கு கூட மருத்துவமனைகள் இருக்கு, வட இந்தியாவில் அது 30 பேரை பாதுகாத்துல அவங்க பயந்துடுறாங்க அப்படின்னும் போது அங்க கூடுதலா ஒதுக்கி இருக்கிறதுல நியாயம் இல்லையான்னு கேக்குறாங்க. இல்ல, இந்த பணம் வந்து மருத்துவமனைகள் கட்டுவதற்கு அல்ல, நாட் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. போதிய மருத்துவ உபகரணங்கள் வாங்குவது, மருந்துகள் வாங்குவது, முகக்கவசம், பாதுகாப்பு உடை உள்ளிட்ட அடிப்படை தேவைகள், குறிப்பா கொரோனா எதிர்ப்பு விஷயத்துக்கு இதை எதிர்த்து போரிடுவதற்கான நிதி தான் இது, மருத்துவமனைகள் கட்டுவதற்கு அல்ல. தமிழ்நாட்டுல 100 ஹாஸ்பிட்டல் இருக்கு, உத்தரகாண்ட்ல 10 தான் இருக்கு, அதனால இன்னொரு 20 கட்டி கட்டணும் நிதி கொடுக்குற விஷயம் இல்ல சார். இது இந்த நிதியினுடைய நோக்கத்தை தேவையை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்த எதிர்ப்பு போரில் நாம அடிப்படை தேவைகளை வாங்குற ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு தான் இது, பிளஸ் அந்த ஏழைகள் மருத்துவ உபகரணங்கள் அந்த தேவைகள் அடிப்படை தேவைகள் வாங்குறது ஒண்ணு, இந்த ஏழை மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கறது, குறைஞ்சபட்ச உணவு அவனுக்கு கொடுக்கறது, உணவுப் பொருள் கையிருப்ப என்ஷூர் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் அந்த நிதியை பயன்படுத்த போறோம். இந்த லாக்டவுனை எக்ஸ்டெண்ட் பண்ணா நம்ம என்ன பண்ண போறோம், இப்படி எல்லாம் பல விஷயங்களை சொல்லி நம்ம முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதினார். 9,000 கோடி ரூபாய் வேணும்னு கேட்டு இரண்டாவது கடிதம் எழுதின போது அதுல அவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்ன தெரியுமா, இந்த தேசிய அல்லது மாநில பேரிடர் நிவாரண நிதியை பயன்படுத்துவதில் சில விதிமுறைகள் தடையா இருக்கு, அந்த விதிகளை தளர்த்துங்க, இந்த நெருக்கடியான நேரத்தில் அந்த விதிமுறைகளை தளர்த்துங்க, சர்வதேச நிதி அமைப்புகளிடமிருந்து மாநில அரசு கடன் வாங்குவதற்கு சில தடைகள் இருக்கு, விதிமுறைகள் சட்டங்கள், அதை தளர்த்துங்க, மாநில அரசை நேரடியாக கடன் வாங்குவதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொடுங்க, ஒட்டுமொத்தமா 1,00,000 கோடி ரூபாய் தேவைப்படுது தமிழ்நாட்டுக்கு, அதாவது இந்த காலகட்டத்தை எதிர்கொள்வதற்கும் லாக்டவுனை எடுத்த பிறகு திரும்பவும் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு, தொழில் ரீதியா சமூக ரீதியாக மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு உறுதிப்படுத்துவதற்கு 1,00,000 கோடி ரூபாய் தேவைப்படுது, முதல் கட்டமா 9,000 கோடி ரூபாய் விடுவீங்கன்னு தான் கேட்டார் அவர். இப்ப நீங்க தேசிய பேரிடர் நிவாரண நிதியை தான் எடுத்துக்க சொல்லி பயன்படுத்த சொல்லி அனுமதி கொடுத்துருக்கீங்க, நல்லா கவனிங்க. முதலமைச்சர் கேட்ட கொரோனா நிவாரண நிதி 1 கோடி ரூபாய் கூட கொடுக்கல மத்திய அரசு, சொல்லிருக்காங்களா, அதோட டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்ல வரல, இன்னைக்கு வரைக்கும் 1 கோடி ரூபாய் கூட கொரோனாவுக்கான அவர்கள் கொடுக்கல, மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கான அனுமதி, அதை பயன்படுத்துவதற்கான அனுமதி தான் கொடுத்திருக்காங்க, அந்த அனுமதி கூட மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகிற போது குறைவா இருக்குன்னு சராசரி ஆள் கேட்கல, நீதிமன்றமே கேக்குது சார், கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் மாநிலத்தில் இரண்டாவது இடத்தில் இருக்கிற தமிழ்நாட்டுக்கு மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகிற போது பிஜேபி ஆளும் மாநிலம் அது ஆளாத மாநிலம் எல்லாம் நீதிமன்றம் சொல்ல யாரும் கேட்கல, மற்ற மாநிலங்களை கொரோனாவால் பாதிக்கப்பட இந்த அளவுக்கு பாதிக்கப்படாத மாநிலங்களுக்கு ஒதுக்கி இருக்கிற நிதியை விட மிக கணிசமாக குறைவாக ஒதுக்கி இருக்கிறது, ஏன் விளக்க சொல்லணும் சார், விளக்க சொல்லட்டும், மத்திய அரசு இப்போ நம்மளை வஞ்சிக்கிறாங்கன்னு சொல்லல, நடந்திருக்கிற ஒரு நிகழ்வுல ஒரு நியாயமற்ற பார்வை தெரியுது, அது அது உண்மை இருந்தால் அது திருத்திக்கோங்கிறது தான் நம்ம மாதிரி குரல் கொடுக்குறோம். இப்ப லக்ஷ்மணனுக்கு அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்கன்னு சொல்றோமா, இல்ல எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து எனக்கு அனுப்புங்கன்னு சொல்ல போறாரு இல்லையே, தமிழ்நாட்டு அரசினுடைய அந்த கருவூலத்துக்கு தான் அந்த பணத்தை கேட்கிறோம், அது இதே இந்த மாதிரியான நெருக்கடியான நேரத்தில் இருக்கிற போது ஒட்டுமொத்த மாநிலங்களையும் ஒரு சம பார்வை பார்க்கணும், பிரச்சனைகளின் அடிப்படையில் நியாயமான பார்வை பார்க்கணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். இதே போல வந்து பல பேர் வந்து கருத்துக்களை பதிவு பண்ணிருக்கும் போது எதிர்க்கட்சி தலைவர் சோனியா காந்தி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு 5 மிக முக்கியமான யோசனைகளை வந்து பிரதமர் மோடிக்கு கடிதம் மூலமா எழுதியிருந்தாங்க. அந்த 5 விஷயங்களை பத்தி பாக்கணும்னா, ஒண்ணு வந்து நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, இந்த வெளிநாட்டு 30% பிடித்தம் பண்றது அப்படிங்கிற விஷயத்த அவங்க ஆதரிச்சிருந்தாங்க. இன்னும் நான் கேட்க வேண்டிய 3 விஷயங்கள் இருக்கு. பிஎம் கேர் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து நிதி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதை தடுத்துட்டு பிரதமரின் கீழ் இருக்கக்கூடிய பொது நிவாரண நிதிக்கு வந்து ஃபண்டை வரவைங்க, அதுதான் டிரான்ஸ்பரன்சியை கொடுக்கும், வெளிப்படைத்தன்மை கொடுக்குங்கிறாங்க. இதுல வந்து நியாயம் இருக்கு நினைக்கிறீங்க, இந்த நேரத்தில் நம்ம அதுல போடுங்க இதுல போடுங்க சொல்றது சரியா? அப்படி அந்த கோரிக்கையில நடைமுறை சாத்தியம் இல்லை அப்படின்னு பிரதமர் நினைச்சாலோ மத்திய அரசு நினைச்சாலோ அதற்கான விளக்கத்தை அவங்க சோனியா காந்திக்கோ அல்லது ஒட்டுமொத்தமா நாட்டு மக்களுக்கு கூட தெரிவிக்கலாம். என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிரதமர் நிவாரண நிதியில இருக்கிற டிரஸ்டிஸ், அந்த அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ற அதிகாரம் படைத்த அந்த குழுவுல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் இருக்கிறார், ஏன்னா நேரு காலத்தில் உருவாக்கிய அந்த நிதி அமைப்பு அப்படிங்கிறதுனால அவர் இருக்கிறார், டாடா குழுமத்தின் பிரதிநிதி ஒருவர் இருக்கிறார் அப்படின்லாம் சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க அரசியல் பண்ணாதீங்க அரசியல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இப்ப பேசுற விஷயமா அது? இவ்வளவு காலமா பிரதமருடைய நிவாரண நிதி சாதாரண ஒரு ஏழைக்கு ஹார்ட் பேஷண்ட்டுக்கு இதய அறுவை சிகிச்சைக்கு பண்ண வேண்டாம் கூட அதுல இருந்தான நிதி வருது, அதுல பெரிய அளவுல முறைகேடு நடந்ததை நம்ம யாருமே குற்றம் சொல்லலை, யாருமே அதை எழுப்பல, அது கடுமையாக போரிட்டு கொண்ட போது கூட காங்கிரஸும் பிஜேபியும் கூட தாங்கள் ஆண்ட போது பரஸ்பரம் அந்த குற்றச்சாட்டை வச்சது இல்லையே.
அது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு ஜெனியூன் ஃபண்டா தான் எல்லாருமே அதை பாக்குறோம். பிரதமர் நிவாரண நிதி அப்படின்றது ஒரு ஒரு புனிதமான ஒரு நிதியா தான் நம்ம பாக்குறோம். அதுல யாருமே குற்றச்சாட்டை எழுப்புறது இல்லை. அந்த நிதி இருக்கிற போது எதுக்காக இந்த நிதினு கேட்டா அதுக்குரிய விளக்கத்தை சொல்லிட்டு போறதுதான் நியாயம். ரெண்டாவது 20,000 கோடி ரூபாயில புதிய நாடாளுமன்ற கட்டடம் வேணுமான்னு கேட்டிருக்கிறாங்க. ஆமா, அதை பிஜேபியே கூட யோசிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப இருக்கிற நிதி நெருக்கல, ஏன்னா ஒரு மாநில சுயாட்சிய மக்கள் பிரதிநிதிகளுடைய உரிமையை எதேச்சதிகாரமாக தட்டி பறிக்குது அப்படிங்கிற விமர்சனம் எழுந்தாலும் பரவாயில்லன்னு அந்த 7,800 கோடி ரூபாயை நீங்க கைப்பற்றுறீங்க எம்பிக்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியம். அந்த குற்றச்சாட்டையே டிரா பண்ற மாதிரி அந்த அந்த ஸ்கீம்ல கை வைக்காம, இன்ஃபேக்ட் அதுக்கு ஒரு நான் ஏற்கனவே சொன்ன கைட்லைனை கொடுத்து முழுக்க முழுக்க கொரோனாவுக்கே பயன்படுத்து எதிர்ப்பு போருக்கே பயன்படுத்துறது. இந்த ஒரு திட்டத்துல மட்டுமே 20,000 கோடி ரூபாய் கையில இருக்கு. அதை இப்ப வேண்டாம், அப்புறம் பாத்துக்கலாம்னு சொன்னா சோனியா காந்தி, அதான் இப்ப இருக்கிற பில்டிங்கே போதும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் அப்படி ஒண்ணு இட நெருக்கில ஒருவர் மண்டியில ஒருவரெல்லாம் உட்கார இப்ப நாடாளுமன்றத்துல. இன்னும் கொஞ்சம் விசாலமா இருந்தா நல்லா பாதுகாப்பு அம்சங்களோட இருக்குன்றா யாரும் அது மாற்றுக்கிறது செய்யறதுக்கான நேரம் இது இல்லைன்னு சொல்றத பிரதமரை பிஜேபியும் ஏத்துப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து மத்திய அமைச்சர்கள் வெளிநாடு போற போது அவர்களா தன்னிச்சையா போயிட்டு இருக்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போவாங்க பிரதமர் அலுவலகத்துக்கு. என் துறை சார்பா ஜெர்மனி போறேன், டென்மார்க் போறேன், இங்க ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாலும் சொல்லிட்டு போவாங்க. சோனியா என்ன சொல்றாங்கன்னா, இனிமேல் அப்படி தன்னிச்சையாக மத்திய அமைச்சர்கள் வெளிநாடு போவதை தவிர்த்துட்டு பிரதமர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு போங்க. என்னன்னா பிரதமர் அந்த ஃபைல பாப்பார், இது இப்ப அவசியம் தானா, இத்தனை பேர் 17 பேர் போறேன்னு சொல்றீங்க, 17 பேருக்கு அங்க தேவை இருக்கா, செக்ரட்டரி மினிஸ்டர் 2 பேர் உதவிக்கு 4 பேர் போனா போதும் அப்படின்னு அவர் அதை ஒரு கட்டைன் பண்ண முடியாது. அவர் அதை பண்ணிட்டு இந்த செலவை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு பிரதமர் கையில இருக்கும். அதனால அப்படி போற போது பிரதமர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு போங்கன்னு சொல்றாங்க. இது மாதிரியான விஷயங்களை பரிசீலிக்கலாம். சோனியா காந்தி கொடுத்துட்டாங்க, ஜீவ எப்ப போறீங்கன்னு யாரும் கேட்கலையே. அவர்கள் சொல்கிற அந்த ஆலோசனைகளை பரிசீலிங்கன்னு தானே எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி அவங்க இன்னொரு கருத்தை பதிவுபடுத்திருந்தாங்க சார், என்ன, அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களால் ஊடகத்திற்கு ஊடக விளம்பரங்களுக்கு அச்சு மற்றும் தொலைக்காட்சி ஆன்லைன்ல செலவு பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பர் இயருக்கே 1,250 கோடி வருது. இப்போ விளம்பரங்களை முழுமையா தடை செய்யுங்கன்றாங்க. இந்த நேரத்துல வந்து மக்கள் ஊடகத்தை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்கன்ற போது இது சம்பந்தமான விஷயங்களை ஊடகத்தின் வாயால்தான் கொண்டு போக முடியும். அப்ப அப்படி சொல்றது சரியா சார்? 2 ஆண்டுகளுக்கு குறைஞ்சபட்சம் அந்த விளம்பரங்களை நிறுத்துங்கன்னு சோனியா காந்தி சொன்னதும் ஒரு நியாயமற்ற கோரிக்கையா எனக்கு தெரியும். ஏன்னா இந்த நேரத்திலையும் சரி, கொரோனாவிலேருந்து நம்ம மீண்டு வர பல மாதங்கள் சில வருடங்களுக்கு அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துற வரைக்கும், இயல்பு நிலை திரும்புற வரைக்கும் பொருளாதார விஷயங்கள்ல கிட்டத்தட்ட 1,000 கோடி ரூபாய்க்கு மேல ஒரு ஆண்டுக்கு அதுக்கு செலவு பண்றதை மக்களும் ரசிக்க மாட்டாங்க. எந்த நோக்கத்துக்காக அந்த விளம்பரத்தை ஆளும் கட்சி மத்திய அரசு செய்கிறதோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் மாறாக அது ஒரு வெறுப்புணர்வுல கொண்டு போய் விட்டுடும். அதனால கொரோனா விழிப்புணர்வு தொடர்பான விளம்பரங்களை தவிர மற்ற எல்லா விளம்பரங்களையும் நிறுத்துங்கன்னு சொல்றது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை தான். அதை மத்திய அரசு ஏத்துக்கொண்டா நானும் நம்புறேன். அனாவசியமான விளம்பரங்களை செய்து அதன் மூலமாக 100 கோடி ரூபாய்களை வீணாக செலவிடுவதை தவிர்க்கிறதும் இந்த நேரத்தில் அவசியமான ஒன்றுதான். சார், இப்போ தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மத்திய அரசு மத்திய அளவுல இப்படி இருக்கும்போது தமிழகத்துல வந்து இன்னுமே பாதிப்புகள் அதிக அளவுல இருக்கு. 2nd இடத்துல இருக்கு பாதிக்கப்பட்டவர் பட்டியல்னு சொல்றாங்க. டெஸ்டிங் வந்துச்சு, டெஸ்டிங் கிட்ஸ் வந்துச்சுன்னா இனிமே அதிகமா இருக்குன்ற மாதிரி ஒரு வதந்திகள் பரவிக்கிட்டு இருக்கு, செய்தியாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல டெஸ்டிங் எப்படி போயிட்டு இருக்கு, இவங்க செயல்பட நீங்க எப்படி பாக்குறீங்க? மார்ச் 15 வாக்கில ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் அந்த சோதனை கிட்டு டெஸ்டிங் கிட்டுக்கான கையிருப்பு 1.5 லட்சம் தான் இருந்தது. அதை தான் எல்லா மாநிலங்களுக்கும் பகிர்ந்தளிச்சு ஒரு நாம்ச சொல்லி அவங்களுக்கு மட்டும் டெஸ்ட் பண்ணி சமாளிங்கன்னு சொன்னாங்க. அவங்க என்ன, யாரு, டிராவல் ஹிஸ்டரி உள்ளவங்க, காய்ச்சல் சளி இருமல் மூச்சு திணறலோடு இருக்கிறவங்க, இந்த 2 கேட்டகரியை மட்டும் டெஸ்ட் பண்ணா போதும்னு சொன்னாங்க. அதை வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது நாளுக்கு நாள் என்ன அடுத்த கட்ட ஒரு பூதாகரமான ஒரு அபாயம் என்ன வந்ததுன்னா, சிம்டம்ஸ் தெரியாதவங்களுக்கும் கூட இந்த கொரோனா தொற்று இருக்கிறது உறுதியாச்சு. டெல்லி மாநாட்டுக்கு சென்று திரும்பியவர்கள் சுமார் 1,400 பேர் நம்ம இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணிருக்கிறோம் சுமார். அதுல ஒரு 50 பேருக்கு கூட சிம்டம்ஸ் தெரியல. சிம்டம்ஸே தெரியாம தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 600 பேரை பாசிட்டிவ்னு சொல்லிட்டு இருக்கிறோம் நம்ம. அப்போ அது ஒரு வகையான நல்ல பாடம் தான் அரசுக்கு, இந்த சமூகத்துக்கு கிடைச்ச ஒரு பாடம் தான். சிம்டம்ஸ் தெரியாமலேயே ஒருவர் வைரஸ் தொற்றோடு இருக்க முடியும், அவர்கள் மற்றவர்களுக்கு தங்களை அறியாமல் தங்கள் குடும்பத்தினர் அமல், ஏன்னா இப்ப சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறோம், ஊரடங்கு அமல்ல இருக்கிற போது குறைந்தபட்சம் அவர்கள் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு பரப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தங்களை அறியாமல் அப்படிங்கிற அந்த ஆபத்தை உணர்ந்த நேரத்துலதான் டெஸ்டிங் கிட்டுகளுக்கான தேவைகள் நமக்கு அதிகமாச்சு, அதனுடைய அவசியத்தை உணர்த்திச்சு. மத்திய அரசும் ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள்கிட்ட அதை இறக்குமதிக்காக கேட்டிருக்கிறாங்க, ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிட்டாங்க. சரி, அந்த 1.5 நாள் ஆக வேண்டிய அந்த பிசிஆர் டெஸ்ட் சொல்லப்படுகிற அந்த கிட்டு வரதுக்கு கூட பரவாயில்ல, அது போதுமான அளவு இல்லாட்டா கூட
ரேபிட் டெஸ்ட் என்று சொல்லப்படுகிற ரத்தத்தை எடுத்து ஒரு 30 நிமிஷத்துக்குள்ள அந்த சோதனையை தெரிஞ்சுக்கிறாங்க. அதை ஐசிஎம்ஆர் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஒட்டுமொத்தமா இந்திய அளவுல 10 லட்சத்துக்கு மேல ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு அரசு நேரடியாக 1 லட்சம் கிட்டு ஆர்டர் பண்ணாங்க சைனா கிட்ட இருந்து. அநேகமாக இன்னைக்கு அது வந்துடும், நாளையில இருந்து அதை பண்ண போறாங்க. இப்ப இது யாருக்கு செய்யணும், இதுதான் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். முதல்ல அந்த தொற்று உறுதியானவர்களுடைய வீடுகளில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் செய்யணும். அது மாதிரி வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களை நாம அரசு சார்பில் தனிமைப்படுத்தாம அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்து நீங்களே வீட்டுல போய் தனியா இருங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது அவங்க மதிச்சு இன்னைக்கு வரைக்கும் வீட்டுல இருக்கிறாங்க. அதுல ஒரு ஒரு நாளும் சிலாயிரம் பேர் அந்த தனிமைப்படுத்தப்பட்ட நாட்கள் முடிந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கிறாங்க. அப்படி மீதம் இருக்கிறவர்களுக்கு வெளிநாட்டிலிருந்து திரும்பிய அத்தனை பேருக்குமே கூட அந்த ரேபிட் டெஸ்ட் முதல்ல நம்ம எடுக்கணும். அதுக்கப்புறம் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் இவங்க தான் ப்ரையாரிட்டி. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. அது அரசினுடைய முயற்சிகளால அந்த ரேபிட் கிட்டும் இன்னைக்கு வந்து சேர்ந்துடும். நாளையில இருந்து அதை பண்ண போறாங்க சொல்றாங்க. இதற்கிடையில இன்னொரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட், ஒரு என்ன சொல்றது, நம்ம எல்லாம் அச்சுறுத்துகிற ஒரு ஒரு டெவலப்மெண்ட் என்னன்னா, பாம்பேல சுமார் 100க்கும் அதிகமான டாக்டர்கள் நர்ஸுகள் மருத்துவ பணியாளர்களுக்கு பாசிட்டிவ்னு கொரோனா பாசிட்டிவ்னு உறுதி செய்யப்பட்டிருக்கு. மருத்துவ பணியாளர்கள் அட்டண்டர் அப்படின்னு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? எல்லாரும் ஒண்ணுதான். நீங்க தொற்றை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஸ்கேவெஞ்சர் ஒண்ணுதான், அந்த டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரும் ஒண்ணுதான். அந்த தொற்று அபாயம் எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கு. மகாராஷ்டிரால ஒட்டுமொத்த மகாராஷ்டிரால குறிப்பா மும்பைல 100க்கும் மேற்பட்ட டாக்டர்கள் நர்ஸுகள் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல நேத்து சுகாதாரத்துறை செயலாளர் சொன்னார் 4 டாக்டர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. மத்திய பிரதேசல சுகாதாரத்துறை செயலாளரே கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். பிரின்சிபல் செக்ரட்டரி ஆஃப் ஹெல்த், அந்த டைரக்டர், அடிஷனல் டைரக்டர், என்னன்னா ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு அந்த பில்டிங்ல, சுகாதாரத்துறை இயக்குநரகம் ஒரு பில்டிங்ல. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்குமே கொரோனா பாசிட்டிவ் வந்திருக்கு மத்திய பிரதேசல. இது எவ்வளவு பெரிய ஆபத்து. அப்ப என்னன்னா, நமக்கு சிகிச்சை அளிக்கிற மருத்துவர்களை, அந்த மருத்துவ பணியாளர்களை காக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே நமக்கு போதுமான எண்ணிக்கையில டாக்டர்ஸ் இல்ல, நர்ஸுங்க இல்ல. அவங்களுக்கு பாசிட்டிவ் வந்து அவங்கள 14 நாள் தனிமைப்படுத்தினா அந்த எண்ணிக்கை இன்னும் குறையும். சிகிச்சை அளிக்க வேண்டிய அந்த மருத்துவ பணியாளர்களுடைய எண்ணிக்கை இன்னும் குறையும். அந்த ஆபத்து இருக்கிறனால அவர்களை நம்ம பாதுகாக்க வேண்டிய கடமையில இருக்கிறனால அவங்கள ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணனும் சொல்ல வரீங்களா சார்? ஆமா, நம்ம குவாரண்டைன்ல இருக்கிறவங்களை டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி, பாசிட்டிவா இருக்கிறவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி, கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருக்கிற அந்த மருத்துவமனையில் இருக்கிற அத்தனை பேரையும் நீங்க முதல்ல அதை டெஸ்ட் பண்ணணும். மருத்துவ பணியாளர்கள், டாக்டர்கள், ஸ்கேவெஞ்சர் உட்பட, துப்புரவு பணியாளர்கள் உட்பட அத்தனை பேருக்கும் இந்த சோதனையை முதல்ல பண்ணி அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்திக்கிட்டு அடுத்து நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும். இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். நான் இந்த நேரத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் சுட்டிக்காட்ட விரும்புறேன். இந்த பதட்டமான சூழல்ல சில மனித தவறுகள் நடக்குது சுகாதாரத்துறையில, தெரிஞ்சே யாரும் செய்ய மாட்டாங்க. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த சோதனையினுடைய அவசியம் குறித்த நேரத்துல செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு. அது எது உணர்த்துதுன்னா, ஒரு ஏப்ரல் 2ஆம் தேதி ஸ்டான்லி மருத்துவமனையில ஒரு பெரியவர் இறந்தார். அவருடைய மரணம் மிகப்பெரிய பாடத்தை ஒட்டுமொத்த சுகாதாரத்துறைக்கு சொல்லி கொடுத்துருக்கு. நான் ஒரு நிமிஷம் அதை விளக்கி சொல்றேன். அந்த பெரியவர் ஏப்ரல் 2ஆம் தேதி காலையில வரார். ஒரு சில மணி நேரத்துல அவருக்கு மூச்சு திணறல் அதிகமாகி அன்னைக்கே மரணம் அடைஞ்சிடறார். அவரு முதுமையின் காரணமாக, மூச்சு திணறலின் காரணமாக சிகிச்சை பலனின்றி மரணம் அடைந்தார் அப்படின்னு அந்த மருத்துவ அறிக்கையை எழுதி கையில கொடுத்து அவருடைய சொந்த ஊருக்கே நீங்க எடுத்துட்டு போலான்னு அனுமதியை அந்த மருத்துவமனை நிர்வாகம் கொடுக்குது. நல்லா கவனிங்க, எடுத்துட்டு போறாங்க. உளுந்தூர்பேட்டை வரைக்கும் ஒரு ஆம்புலன்ஸ்ல போகுது அந்த உடல். உளுந்தூர்பேட்டையில அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து இறக்கி இன்னொரு ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. புதுக்கோட்டை வரைக்கும் அந்த ஆம்புலன்ஸ் போகுது. புதுக்கோட்டையில அந்த ஆம்புலன்ஸ்ல இருந்து இறக்கி இன்னொரு ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அவருடைய சொந்த ஊருக்கு போகுது. எந்த ஊர்னு வேண்டாம், நமக்கு சொந்த ஊருக்கு போகுது. சோ 3 ஆம்புலன்ஸ்ல அந்த உடலை ஏத்தி இறக்கி ஏத்தி இறக்குறாங்க. கூடவே பணியாளர்களும், ஒரு ஒரு ஆம்புலன்ஸ்ல இருக்கிற பணியாளர்கள் மாறுறாங்க. நல்லா கவனிங்க, 3 டிரைவர் 3 அட்டண்டர் குறைஞ்சபட்சம். அந்த உடலோடு போகிற உறவினர் அந்த 3 வண்டியிலே இப்படி தொடர்ந்து போயிட்டு இருக்கிறார். அங்க இறுதி சடங்குலையும் 100 பேர் கலந்துக்கிறாங்க. ஏன்னா அவர் சமூகத்துல மதிப்பு மிக்க ஒருவர், அதனால 100 பேர் கலந்துக்கிறாங்க. ஏன்னா கொரோனா மரணம்னு அப்ப யாருக்குமே எதுவும் தெரியல, சொல்லல. 3ஆம் தேதி அதிகாலை அல்லது காலை 10 மணிக்கு பண்ணி முடிச்சிட்டாங்க, அடக்க முடிஞ்சிடுச்சு.
நாலாம் தேதி டெஸ்ட் வருது, நாலாம் தேதி டெஸ்ட் ரிசல்ட் வருது. இறந்த பெரியவர், அவருடைய இறப்புக்கு காரணம் கொரோனா பாசிட்டிவ். நான் என்ன சொல்றேன், அரசு திட்டமிட்டு தாமதப்படுத்தல, திட்டமிட்டு எதையும் மறைக்கல, இந்த சமூகத்துக்கு பொய்ய சொல்லணும்னு அரசு விரும்பல. ஆனால் நிஜம் என்ன, உரிய நேரத்தில் சோதனை செய்யப்படல. சரி, யாரோ ஒருத்தர் வராரு, எல்லாருக்கும் இப்படி சோதனை செய்ய முடியுமா அப்படின்னா, இதுல மிகப்பெரிய ஒரு அவலமான உண்மை என்ன தெரியுமா, அந்த பெரியவர் அரசின் ஆலோசனைப்படி வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்ட நபர். அவர் வீட்டுல நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற நோட்டீஸ் ஒட்டி இருக்குது. அவர் துபாயிலிருந்து திரும்பியவர். அப்ப அவர் உள்ள நுழையிற போதே, தனக்கு இருமல் சளி இருக்குன்னு சொல்ற போதே, அவரை கொரோனா பேஷண்டா தான் நீங்க ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். போர்க்கால அடிப்படையில அவருக்கு அந்த சோதனையை செஞ்சு முடிச்சிருந்தாங்கன்னா, அவர் பாடிய கொடுக்கறத ஒரு நாள் தாமதப்படுத்திருக்கலாம். யாரும் வந்து இங்க எதிர்த்து போரிட போறது இல்ல, கொஞ்சம் அமைதியா இருங்க, ஆபத்தான மரணம் நடந்திருக்கு, மரணத்துக்கான காரணத்தை தெரியற வரைக்கும் நாங்க பாடிய கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தீங்கன்னா, இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து நான் பின்னாடி விளக்குறேன் பாருங்க. அந்த பாடி அதை சொல்லாமையே கொடுத்ததுனால இத்தனை ஆம்புலன்ஸ்ல அது கை மாறி இருக்கு, இத்தனை பேருடைய அந்த உடம்ப தொட்டு தூக்கி இறக்குனது நடந்தது. அவர்கள் மத சம்பிரதாயப்படி சில அதிகாரிகளுடைய ஆலோசனையை மீறி, அப்படிதான் ஒரு அதிகாரி ரிப்போர்ட் கொடுக்குறாரு, அதையும் பின்னாடி சொல்றேன். அந்த உடம்ப தங்கள் மத ரீதியான மத நம்பிக்கைப்படி சில சில என்ன சொல்ற சில நடைமுறை சில நடைமுறை இறுதி சடங்குக்கான சில நடைமுறைகளை அந்த குடும்பத்தினர் செஞ்சிருக்கிறாங்க. தங்களை அறியாம கூட அவங்க செஞ்சிருக்கலாம், வேணும்னு அவங்களும் செய்ய மாட்டாங்க. இப்ப என்ன நடந்திருக்கு, நாலாம் தேதி மரணம் அடைந்து இரண்டு நாட்களுக்கு பிறகு அந்த ரிசல்ட் வந்த உடனே இவங்க எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்றாங்க. இங்க இருந்து உளுந்தூர்பேட்டை வரைக்கும் போன ஆம்புலன்ஸ் எது, அங்கிருந்து புதுக்கோட்டைக்கு போன ஆம்புலன்ஸ் எது, அந்த புதுக்கோட்டையில இருந்து சொந்த ஊருக்கு போன ஆம்புலன்ஸ் எது, கூட யாரெல்லாம் போனா, இறுதி சடங்கில் கலந்து கொண்ட சில நூறு பேர் யார் யாரு, வலை வீசி தேடி ஒரு எம்எல்ஏ அவருடைய தந்தை உட்பட சுமார் சில நூறு பேரை இன்னைக்கு தனிமைப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு சார். இது அரசு மேல போட்டு நான் குற்றம் சொல்லல, அவர் தனிமைப்படுத்தப்பட்ட நபர்னு அந்த குடும்பத்தினருக்கு தெரியும். அவர்கள் தங்கள் குடும்ப பெரியவரை இழந்திருக்கிற நேரத்துல அவங்களை நான் குற்றம் சாட்டுறதா எடுத்துக்கூடாது. அவர்கள் குறைஞ்சபட்சம் இது சந்தேக மரணமா, இது கொரோனாவா இருக்கலாம்னு நினைச்சிருந்தாங்கன்னா அந்த இறுதி சடங்கு ஃபார்மாலிட்டிஸ் கூட தவிர்த்து இருப்பாங்க. இன்னைக்கு அவங்க தானே பாதிக்கப்படுறாங்க, அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கே இன்னைக்கு தொற்று இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, அப்படி நீங்க ரிப்போர்ட்டை கொடுக்குற போதே நீங்க இயற்கை மரணம், சிகிச்சை பலனின்றி இறந்த மூச்சு திணறல் காரணம் முதுமையின் காரணமாக மரணங்கிற வார்த்தை எழுதலாமா முதல்ல நீங்க சொல்லுங்க சார். அப்போ இது தெரிஞ்சு செய்யறாங்களோ தெரியாம செய்யறாங்களோ, இது எவ்வளவு பெரிய ஆபத்துல கொண்டு போய் விட்டுருக்குன்னு பாருங்க. இத பூரா ராமநாதபுரம் மாவட்ட சுகாதாரத்துறை துணை இயக்குனர் தான் விசாரிச்சு ஒரு அறிக்கையை அரசு கணிச்சிருக்கிறார். இதெல்லாம் நடந்திருக்கு. அப்ப மூணு ஆம்புலன்ஸ்லயும் அந்த பாடியை ஏத்தி இறக்கி ஏத்தி இறக்குற போது அந்த கட்டு நெகிழ்ந்து போய், அதாவது என்ன பாதுகாப்புக்காக டைட்டா அதை கட்டுனாங்களோ அந்த நோக்கத்தையே சிதைக்கிற மாதிரி மூணு தடவை அந்த பாடியை ஏத்தி இறக்குனதுனால அது நெகிழ்ந்து போச்சு கட்டு. பிளஸ் அவங்க வீட்டுல வச்சு சில சடங்குகளை செஞ்சிருக்கிறாங்க அந்த கட்டை பிரிச்சு. நினைக்கிற போதே நமக்கு எவ்வளவுதான் இருக்கு, அவர்கள் மத நம்பிக்கைப்படி அது நியாயமா படலாம், ஆனால் இதை வெளிப்படையா சொல்லி இருந்தால் அந்த குடும்பத்தினரும் இன்னும் கொஞ்சம் ஈடுபாட்டோட இருந்திருப்பாங்க. இன்னைக்கு அந்த குடும்பம் தானே சார் முதல்ல பாதிக்கப்படுது. அதுதான் சொல்றேன், இந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு நம்மளுக்கு ஏற்க முடியாத இந்த பாடத்தை மற்ற இந்த சமூகத்து மற்றவர்களும் இதை ஒரு பாடமா எடுத்துக்கணும், அரசும் இதை கவனிச்சுக்கணும். ஒரு சிறிய தவறு எங்க போய் முடியுது அப்படின்னு. அது மாதிரி விழுப்புரத்துல கொரோனா சிகிச்சையில பாசிட்டிவ்னு டெஸ்ட் வந்த ஒரு நாலு பேரை தவறா டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஒரு நர்ஸ் அல்லது ஒரு கிளரிக்கல் ஸ்டாஃப் செஞ்ச தவறு. நெகட்டிவ் நாலு பேரை டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு பதிலா பாசிட்டிவ்னு இருந்தவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அந்த தவற சில மணி நேரத்துல அவங்க உணர்ந்துகிட்டாங்க. உணர்ந்து போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க, சார் இந்த நாலு பேரையும் பிடிச்சு கொடுங்கன்னு. மூணு பேரை போலீஸ் தனிப்படை அமைச்சு பிடிச்சிட்டாங்க. இன்னொருத்தர் திருட்டு வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளிவந்த டெல்லியை சேர்ந்த ஒரு நபர், அவன் எங்க இருக்கான்னு தெரியல. இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்ல, இத பத்தி சுகாதாரத்துறையிடம் கேட்டா அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்னு மறுக்கிறாங்க. இது முதல், அதாவது நீங்க நார்மல் டேஸ்ல எப்படி வேணாலும் நடந்துக்கலாம், இது ஒரு ஒரு பேரழிவு காலம் இது. அந்த மூணு பேரும் வெளியே போன நேரத்துல யாரையாவது ஒருத்தரை பார்த்திருப்பா, குடும்ப உறுப்பினர்களை தொட்டிருக்கலாம், ஆரத்தி எடுத்து அவரை வரவேற்றிருக்கலாம், நெகட்டிவ்னு வந்துருச்சேன்னு சொல்லி வீட்டுல அந்த ஆரத்தியுடைய திலகத்தை எடுத்து நெத்தியில தொட்டு வச்சிருக்கலாம், பல விஷயம் நடந்திருக்கலாம் சார். ஆமான்னு சொல்றதுல வெக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இன்னும் சொல்ல போனா அது ஒரு விழிப்புணர்வா தான் இருக்கும், ஆமா சம்பவம் நடந்தது நிஜம், அவர் யாரோட எல்லாம் அந்த குறுகிய சில மணி நேரத்துல ஒரு பத்து பேரோட கான்டாக்ட்ல இருந்தா தயவு செய்து வாங்க, இப்படி சொல்றதை விட்டு அப்படியே சம்பவமே நடக்கல அப்படின்னு மறுக்கிறாங்க. ஆனால் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்
நாங்கள் தேடியது நிஜம், தேடி மூணு பேரை பிடிச்சிட்டோம், மீதி ஒருவரை பிடிப்பதற்கும் தனிப்படைகள் அமைச்சிருக்கும்னு பேட்டியே கொடுக்குறாரு. என்ன சார் அபத்தம் இது? இன்னைக்கு அந்த நாலாவது நபரை பத்தி தெரிஞ்சதுன்னா தகவல் கொடுங்கன்னு டெலிபோன் நம்பர் டிவியில பத்து நிமிஷத்துக்கு ஒரு விட போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. உண்மையை மறைக்கிறதுனால யாருக்கு எந்த பெருமையும், யதார்த்தங்களை சொல்லி மக்களை இன்னும் கொஞ்சம் விழிப்படைய செய்யலாம், எச்சரிக்கை இருக்க செய்யலாம். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தவிர்க்கப்படணும் அப்படிங்கறதா இந்த நேரத்துல நாம அரசுகிட்ட இருந்து எதிர்பார்க்கறது. அரசுக்கு ஒத்துழைக்கிற வகையில அந்த ஊழியர்களும் இதை மனசுல எடுத்துக்கிட்டு அரசுக்கு இது மாதிரியான நெருக்கடிகளை தராம இருக்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இந்த ஆதன் தமிழ் ஊடகத்தின் வழியாகவே நான் இதற்கு முன்பு கொடுத்த இன்டர்வியூல ஒரு வார்த்தையை சொன்னேன். இந்த டெல்லி மாநாட்டிற்கு கலந்து போய் கலந்து கொண்டவர்கள் தங்கள் மத நம்பிக்கையின் அடிப்படையில தான் போயிருப்பாங்க. அங்கே போயிட்டு வந்த பிறகு இந்த கொரோனா தொற்றுக்கு அவர்கள் பெரும்பாலானவர்கள் ஆளாயிருக்கிறாங்க. யாரும் இதை தெரிஞ்சு செஞ்சிருக்க மாட்டாங்க. அதனால இதை ஒரு மத சாயம் பூசி இதை யாரும் விமர்சிக்க வேண்டாம். அரசினுடைய செய்தி குறிப்பும் கூட தினசரி ஒரு நாலு காலத்தை மென்ஷன் பண்ணி எத்தனை பேர் டெல்லிக்கு போனாங்க, டெல்லியில இருந்து வந்தவங்களுக்கு வந்த திரும்பியவர்களுக்கு எத்தனை பேருக்கு பாசிட்டிவ், எத்தனை பேருக்கு நெகட்டிவ், இது வரைக்கும் எத்தனை பேருக்கு டெல்லி ஆட்களுக்கு டெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு பிரிச்சு 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 செய்தி குறிப்பை வெளியிட்ட போது இதே ஆதன் மூலமாக நான் ஒரு கோரிக்கை விடுத்திருந்தேன். இதை தவிர்க்கணும் அரசுன்னு சொல்லியிருந்தேன். கடந்த மூன்று நாட்களாக அரசு அந்த வார்த்தையை தவிர்த்து விட்டு சிங்கிள் சோர்ஸ் ஈவெண்ட், ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம், தமிழ்நாடு அரசு செய்திருக்கிற ஒரு நல்ல விஷயம், தேவையற்ற மத பதற்றத்துக்கு அது முற்றுப்புள்ளி வச்சிருக்கு. பிரதமரும் கூட அகில இந்திய பிஜேபி தலைவர் நட்டாவும் கூட இதை மத ரீதியா யாரும் பார்க்காதீங்கன்ற வேண்டுகோளை விடுத்திருந்தாங்க. ஆனால் அதை மீறி இன்னைக்கு பிஜேபியினுடைய ரெண்டு பேர் முக்கியமான தலைவர்கள், குறிப்பா கர்நாடகாவிலையும் மகாராஷ்டிராவிலையும் இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் வெறுப்பை கக்குகிற விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க. டெல்லி மாநாட்டுக்கு போய் வந்தவர்களை சுட்டு தள்ள வேண்டும், கர்நாடக பிஜேபி எம்பி ஒருத்தர் சொல்றார், இத்தனைக்கு ஒரு பெண் எம்பி. மகாராஷ்டிர முன்னாள் முதல்வர் பட்னாவிஸ் சொல்றார், டெல்லி மாநாட்டுக்கு போய் வந்தவர்கள் மனித வெடிகுண்டை போன்றவர்கள். இதெல்லாம் ஒரு ஒரு முதலமைச்சராக பொறுப்பு வகித்த ஒரு மதிப்புமிக்க ஒரு நபர் சொல்ற கமெண்டே அல்ல, இது கண்டிக்கப்பட வேண்டியது. பிஜேபியினர்னு இல்ல, வேற யாரு இந்த மாதிரியான மத ரீதியான கருத்துக்களை சொன்னாலும் அது தவறுதான். இன்னொரு விஷயத்தை, இஸ்லாமிய சமூகத்து மக்கள் சில பேர் நூறு பேர்னா அது ஒரு பத்து பேரு கொஞ்சம் ரிலக்டண்டா இருந்தாங்க சோதனைக்கு ஒத்துழைக்க மறுக்கிறது. நாங்க ஏன் சோதனை செஞ்சுக்கணும், எங்களுக்கு நாங்க நல்லா தானே இருக்கிறோம் அப்படின்னு ஒரு புரிதல் இல்லாமலோ அல்லது தங்கள் மத நம்பிக்கையின் அடிப்படையில கூட அந்த நூற்றுல பத்து பேர் சில அந்த மாதிரி ஒரு தயக்கத்தை காமிச்சுட்டு இருந்த சூழலும் நிஜம்தான். ஆனால் அதற்கு ஒரு வடிகாலாக, அதுக்கு ஒரு தீர்வாக இன்னைக்கு ஜமாத்தை சேர்ந்த பெரியவர்கள், அதே ஒரு இப்போ ஒரு இஸ்லாம் பெண்மணியை சோதிக்கணும்னா அவங்களுக்கு எந்த சங்கடம் இருக்கக்கூடாங்கறக்காக தமிழ்நாடு அரசுல இருக்கிற சுகாதாரத்துறையில அந்த இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த நர்ஸுங்க டாக்டர்களை ஒரு குழுவா தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலமாக அந்த டோர் டு டோர் டெஸ்டிங், அந்த ஆரம்ப கட்ட பிரைமரி சோதனை நடக்கிற வேலை நடந்திருக்கு. குறிப்பா கோயம்புத்தூர்ல உக்கடம் போத்தனூர் போன்ற பகுதிகளில் அந்த ஜமாத் தலைவர்களே கூடவே வந்து அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லி, அது எல்லாருக்கும் இல்ல, அந்த சோதனையை வேண்டான்னு தவிர்க்க நினைக்கிற அந்த சில பேருக்கு எடுத்து சொல்லி அவர்களையும் சோதனைக்கு உட்படுத்துறதுக்கு தங்களாலான அந்த ஒத்துழைப்பை தர்றாங்க. அது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய மாற்றம். இது இந்த மதத்தினர் தான் இல்ல, யாருக்குமே. கொரோனாங்கிறதுக்கு சார் 14 மாச ஆண் குழந்தை முந்த நாள் இறந்துருக்கு சார் குஜராத்ல, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அப்போ அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு ஒரு பேரிடரை நாம் எதிர்கொண்டிருக்கிற போது மதம் கடந்து எல்லோரும் இதற்கு ஒத்துழைக்கணும். அரசு எடுக்கிற அத்தனை முயற்சிகளுக்கும், மத்திய மாநில அரசுகள் எடுக்கிற அத்தனை முயற்சிகளுக்கும் எல்லோரும் ஒரு ஒத்துழைப்பை தரணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன். இந்த நேரத்துல ஒரு நல்ல செய்தி ஒண்ணு வந்திருக்கு, கொரோனாவுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கப்படலை, ஆனால் தென்கொரியாவில் சில நாட்களுக்கு முன்பு இரத்தத்திலிருந்து அந்த பிளாஸ்மாவை பிரித்தெடுத்து, யாருடைய இரத்தத்திலிருந்து, கொரோனாவால் பாதிக்கப்பட்டு குணமடைந்து வீடு திரும்பியவர்களுடைய அந்த ரத்தத்துல ஆன்டிபாடிஸ் இருக்கும், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் அதிகமா இருக்கும். அவர்களுடைய டொனேட் பண்ண வச்சு, அதாவது தானமா வாங்கி அவர்களுடைய அந்த ரத்தத்துல பிளாஸ்மாவை பிரிச்செடுத்து பிளாஸ்மா தெரப்பி அப்படின்னு அதை இந்த சிகிச்சை நோயாளிகளுக்கு கொடுத்து 2 வயதானவர்கள் குணமடைஞ்சிருக்கிறாங்க தென்கொரியால. அப்படி ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு. அதை அடிப்படையா வச்சு, அது நேற்று முன்தின கேரள அரசு அந்த சிகிச்சைக்கான வழிமுறைகளை தொடங்கி இருக்கு. சித்திரை திருநாள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகம், அதுல இருக்கிற டாக்டர்கள் ஒரு குழுவாக இருந்து அந்த பிளாஸ்மா தெரப்பிய நாங்க இந்த வழிமுறைப்படி செய்ய போறோம்னு ஒரு அந்த பிரிலிமினரி ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி ஐசிஎம்ஆருக்கு அனுப்பிச்சாங்க, இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகத்துக்கு. இன்னைக்கு காலையில ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு,
அந்த சிகிச்சை முறைக்கு நோயாளிகளிடம் அதை சோதனை செய்து பார்ப்பதற்கு ஐசிஎம்ஆர் அனுமதி அளித்திருக்கிறது. அது வெற்றிகரமா நடந்ததுன்னா கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்க வேக்சின் கண்டுபிடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 1.5 வருஷம் ஆகுங்கிறாங்க. அந்த 1.5 வருஷத்தை நம்பிக்கையோடும் பாதுகாப்போடும் எதிர்கொள்வதற்கு இந்த பிளாஸ்மா தெரப்பி ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும். அது வெற்றிகரமாக அமையணும்னு எல்லாரும் வாழ்த்துவோம். நிச்சயமா சார், பல விதமான நல்ல விஷயங்களோட வந்து சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களை சொல்லி முடிச்சிருக்கீங்க. அதே போல மத்திய மாநில அரசியல் கட்சிகளோட செயல்பாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவுரையுமே கொடுத்துருக்கீங்க. பொறுத்திருந்து வீட்டிலிருந்து தனிமையிலிருந்து இந்த கொரோனாவிலிருந்து நாம் அனைவரும் வெளிவரணும், கொரோனாவை விரட்டி ஒட்டுமொத்த சமூகமாக மனித சமூகமாக வெல்லணும் அப்படிங்கிறதா ஊடகங்களோட உங்களுடைய கருத்தும் என்னுடைய கருத்துமா இருக்கு. எங்களோட வந்து இந்த இக்கட்டான நேரத்தை உங்களுடைய வருகையும் கருத்தையும் பரிசீலித்து மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றொரு ஆர்வலர்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.